நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது கூர்மை மிகுந்த பார்வையும் நவரசங்களையும் தன் அழகிய முகத்தால் பிரதிபலிப்பவரும் நீள்வட்ட முகமும் வசீகர தோற்ற பொலிவும் பிரத்யேக குரல் வளம் உடையவரும் கலைகளின் நாட்டிய தாரகையும் நடிப்பு என வந்துவிட்டால் எக்கதாபாத்திரத்தை ஏற்கிறாரோ அக்கதாபாத்திரமாகவே மாறிவிடும் ஆற்றல் படைத்தவரும் நாயகியாக வில்லியாக குணச்சித்திரமாக நகைச்சுவை கலைஞராக என திரைப்படத்திற்கு திரைப்படம் தனது தேர்ந்த நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியவரும் தெலுகை தாய்மொழியாக கொண்டிருப்பினும் தமிழ் திரை உலக ரசிகர்களின் வரவேற்பையும் பேரபிமானத்தையும் நடிப்பாலும் வசன மொழிகளாலும் நன்கு பெற்றவரும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என பன்மொழி திரைப்படங்களிலும் முன்னணி கலைஞர்களோடு நடிப்பால் வலம் வந்தவரும் மனதை கவரும் ஹலோ மை டியர் ராங் நம்பர் என்ற பாடல் இடம்பெற்ற மன்மத லீலை திரைப்படமாகட்டும் நடனத்தால் ரசிகர்களை கவர்ந்த நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு என்ற பாடல் இடம்பெற்ற காக்கி சட்டை திரைப்படமாகட்டும் பரிதாபத்தை ஏற்படுத்தும் சுபத்ராவாக மூன்று முடிச்சிலும் தங்கமாக தோன்றிய கல்யாண அகதிகள் திரைப்படமாகட்டும் மாமியாராக கலக்கிய பட்டுக்கோட்டை பெரியப்பா என்ற திரைப்படமாகட்டும் இவ்வாறு திரைப்படத்திற்கு திரைப்படம் மாறுபட்ட கதாபாத்திரங்களை ஏற்று முத்துரை பதித்தவரும் ரசிகர்களின் மனதில் இன்றளவும் நீங்கா இடம் பிடித்த கலை உலக தாரகை திருமதி ஒய் விஜயா அவர்களை பற்றித்தான். 1957 ஆந்திர மாநிலத்தின் கர்னூல் மாவட்டத்தில் ஏணிகண்டல ஜினன்யா மற்றும் பாலாம்பாள் தம்பதியருக்கு 5வதாக பிறந்த செல்ல மகள் மட்டுமின்றி செல்வ மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி ஏணிகண்டல விஜயா எனும் இயற்பெயருடைய ஒய் விஜயா ஆவார். இவருடன் 5 சகோதரிகள் மற்றும் 4 சகோதரர்கள் உடன் பிறந்தவர்களாவர். தந்தையானவர் அரசு கூட்டுறவு விற்பனையகத்தின் மேலக அதிகாரி ஆகையால் பணியின் காரணமாக இடமாறுதல் ஏற்படுவது உண்டு. அதன் அடிப்படையில் கர்னூலில் ஒய் விஜயா பிறந்தவராயினும் கடப்பாவில் வளர்ந்தவராவார். அவ்வாறு கடப்பாவில் வளர்ந்தவர் அவ்வூரில் உள்ள அரசு மகளிர் உயர்நிலை பள்ளியில் கல்வியினை நன்கு கற்று தேர்ந்தார். பெற்றோரின் பாச அரவணைப்பினாலும் உடன் பிறந்தவர்களின் அன்பின் பிணைப்பினாலும் வளர்ந்த ஒய் விஜயாவிற்கு இயற்கையிலேயே கலைகளின் மீது பெரிதும் நாட்டமுடையவராகவே திகழ்ந்தார். 5 வயதாகும் போதே வானொலியிலோ அல்லது எங்காவது பாடல்கள் ஒலித்தால் போதும் தானாகவே நடனம் ஆடும் ஆற்றல் இயற்கையிலேயே ஒய் விஜயாவிற்கு நன்கு வெளிப்பட்டது. அது மட்டுமின்றி பள்ளியின் கலை நிகழ்ச்சிகளில் முதன்மையானவராக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பரிசுகளை வென்றவர் என்றால் அது மிகையாகாது. இவ்வாறு நாட்டியத்தில் இயற்கையிலேயே மிளிர்ந்த ஒய் விஜயாவின் ஈடுபாட்டை கண்ட பெற்றோரும் செல்ல மகளின் கலை ஆர்வத்திற்கு தடையேதும் விதிக்காமல் அக்கலையில் மேலும் சிறக்க பாரம்பரிய கலைகளை கற்றுத்தரும் நடன குருமார்களிடம் ஒய் விஜயாவை இணைத்து விட்டனர். இதன் பேரில் நாட்டிய நடனங்களை நன்முறையில் கற்று வந்த விஜயா சென்னை கேசரி பள்ளியில் தனது கல்வியை நன்கும் தொடர்ந்தார். இதன் அடிப்படையில் 10வது வரை கல்வி பயின்ற ஒய் விஜயா அவர்கள் ஒரு நாள் அழகு நிலையம் சென்றிருந்த வேளையில் அங்கு வந்திருந்த நடிப்புலகின் அஷ்டாவதானி பி பானுமதி அவர்கள் கைரேகை நிபுணத்துவம் பெற்றவராகையால் விஜயாவின் தோற்ற பொலிவால் ஈர்க்கப்பட்டவராக கைரேகை பார்த்து பலன்களையும் கூறினார். இதன் பேரில் கலைத்துறையில் பிரகாசிக்கும் வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக உள்ளதென்றும் இதன் அடிப்படையில் திரைத்துறைக்கு ஏற்ற நடனங்களை கற்றால் சினிமாவில் நன்கு ஜொலிக்க முடியும் என்றும் அவர் கூறினார். திரை உலகமே போற்றும் திறமை படைத்த அம்மா பி பானுமதி அவர்கள் கூறியதை மகிழ்வுடன் ஏற்ற விஜயாவும் பெற்றோரின் அனுமதியுடன் பிரபல நடன ஆசான் வேம்பட்டி சின்ன சத்தியத்திடம் நடனங்களை நன்கு கற்றும் தேர்ந்தார். இவ்வேளையில் மேற்கண்ட நாட்டிய பள்ளிக்கு நடன கலைஞர்கள் தேவை என்ற அடிப்படையில் விஜயம் செய்த தயாரிப்பாளர் ஒருவர் விஜயாவின் தோற்ற பொலிவை கண்டு தன்னுடைய தயாரிப்பில் 1969 என்ஜி ராமாராவ் நடிப்பில் வெளியான நீண்டு ஹிருதயலு என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் ஒய் விஜயாவை 12வது வயதில்
குழந்தை நட்சத்திர நடன தாரகையாக அறிமுகப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து என்.டி. ராமாராவ், ராமன், கிருஷ்ணர், ராவணன் எனும் மூன்று கதாபாத்திரங்களை ஏற்ற ஆன்மீக புராண திரைப்படமான ஸ்ரீ கிருஷ்ண சத்யா திரைப்படத்தில் ஜம்பவதி கதாபாத்திரத்தை ஏற்று அனைவரும் அறியும் வண்ணமாக நடித்த விஜயா அவர்கள் இதனைத் தொடர்ந்து நாகேஸ்வர் ராவுடன், விசித்திர பந்தம், என்.டி.ஆருடன் ஸ்ரீ கிருஷ்ண ஆஞ்சநேய யுத்தம், கிருஷ்ணாவுடன் கங்கா மங்கா என தொடர் தெலுங்கு வெற்றி திரைப்படங்களில் தோன்றி நடித்தவரை தமிழ் திரையுலகம் தன்பால் ஈர்த்தது. இதன் அடிப்படையில் 1974 விஜயா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் சீதா ஆர் கீதா என்ற ஹிந்தி திரைப்படம், தமிழில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், வாணிஸ்ரீ நடிப்பில் வாணி ராணி என்ற பெயரில் வெளியான போது வாணிஸ்ரீயின் சித்தி சி.கே. சரஸ்வதியின் மகள் ஷீலாவாக தமிழில் முதன் முதலாக தோன்றி முத்திரை பதித்தார் Y.Vijaya. இதன் பின்னர் தமிழக ரசிகர்களின் வரவேற்பையும் பேரபிமானத்தையும் பெற்ற அறிமுக நாயகியாக அறிமுகமான Y.Vijaya அவர்களுக்கு திரை உலக ஏணியில் ஏறுமுகம்தான் என்று கூற வேண்டும். இதன் பேரில் மக்கள் திலகம் எம்.ஜி.ஆருடன் நவரத்தினம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் புண்ணிய பூமி வாழ்க்கை, கமலஹாசனுடன் மன்மத லீலை, மங்கம்மா சபதம், சிப்பிக்குள் முத்து, காக்கி சட்டை, ரஜினிகாந்துடன் மூன்று முடிச்சு, ஆறு புஷ்பங்கள், பைரவி, தனிக்காட்டு ராஜா, ராஜாதி ராஜா, மோகனுடன் கிளிஞ்சல்கள், இயக்குனர் பாரதி ராஜாவின் மண் வாசனை, சிவகுமாருடன் உன்னை நான் சந்தித்தேன், நிலவு சுடுவதில்லை, விஜயகாந்துடன் 100வது நாள், நீதியின் மறுபக்கம், கே. பாலச்சந்தரின் இயக்கத்தில் கல்யாண அகதிகள், வானமே இல்லை, சத்யராஜுடன் முதல் வசந்தம், கார்த்திக்குடன் பெரிய வீட்டு பண்ணக்காரன், டி. ராஜேந்தர் இயக்கத்தில் மைதிலி என்னை காதலி, என் தங்கை கல்யாணி, சொன்னால்தான் காதலா, ரகுவரனுடன் கூட்டு குழுக்கள், அர்ஜுனுடன் மனைவி ஒரு மாணிக்கம், ராமராஜனுடன் எங்க ஊரு காவல்காரன், மம்முட்டியுடன் மௌனம் சம்மதம், விசுவுடன் பட்டுக்கோட்டை பெரியப்பா, விக்ரமுடன் புதிய மன்னர்கள், வி. சேகர் இயக்கத்தில் வரவு எட்டனா செலவு பத்தனா, மாதவனுடன் பிரியமான தோழி உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்களில் பல்வேறு கதாபாத்திரங்களை ஏற்று தனது நடிப்பாற்றலை நன்கு வெளிப்படுத்தி இருப்பார் Y.Vijaya அவர்கள். மக்கள் திலகம் எம்.ஜி.ஆரின் நவரத்தினம் திரைப்படத்தில் நவரத்தினங்களில் ஒன்றான நீலக்கல்லை குறிக்கும் தெலுங்கு பேசும் பெண்ணாக தோன்றிய Y.Vijaya, நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் புண்ணிய பூமியில் சிவாஜி கணேசனை சீண்டி வெறுப்பேற்றும் எம்.என். நம்பியாரின் மகளாக தோன்றியவர், வாழ்க்கை திரைப்படத்தில் வி.கே. ராமசாமியின் மருமகள் ஆயிஷாவாக மாமனாரை கதையின்படி துயர்படுத்துபவராக தோன்றியிருப்பார். கே. பாலச்சந்தரின் மன்மத லீலை திரைப்படத்தில் தொலைபேசியில் ராங் நம்பராக வந்து அது வாயிலாக தொடர்பு கொண்டு பேசுவது மட்டுமல்ல, பாடும் ராங் நம்பர் பார்கவி கதாபாத்திரமாக தோன்றிய Y.Vijayaவுக்கு இத்திரைப்படம் பெரும் திருப்புமுனை என்றே கூறலாம். இத்திரைப்படத்தில் MSV-யின் இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் கே.ஜே. யேசுதாஸ், எல்.ஆர். ஈஸ்வரி பின்னணியில் ஒலித்த ஹலோ மை டியர் ராங் நம்பர் என்ற பாடல் அக்காலங்களில் வெகு பிரபலமாகும். இவ்வாறு மது என்கிற கமலஹாசனுடன் தொலைபேசியின் வாயிலாக பாடியவர் காக்கிச்சட்டை திரைப்படத்தில் இளையராஜா இசையில் வாலியின் வரிகளில் SPB-யின் பின்னணியில் ஒலித்த நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு என்ற துள்ளிசை பாடலில் கமலஹாசனுடன் இணைந்து அற்புதமாக நடனமாடி சிறப்பித்திருப்பார். இவரின் நடனத்தை கமலஹாசனும் பாராட்டியுள்ளார். ரஜினிகாந்தின் மூன்று முடிச்சு என்ற திரைப்படத்தில் ஸ்ரீதேவியின் அக்காவாக துணை நடிகை கதாபாத்திரத்தின் சுபத்ராவாக தோன்றியவர், ஆறு புஷ்பங்கள் திரைப்படத்தில் ரஜினிகாந்தின் இணையாக குமுதா கதாபாத்திரத்தில் அற்புதமாக தோன்றியிருப்பார். MSV இசையில் சந்திரபோஸ் பின்னணியில் கண்ணதாசன் பாடல் வரிகளில் இடம்பெற்ற ஏண்டி முத்தம்மா ஏது புன்னகை என்ற பாடலும் வெகு பிரபலமாகும். மேற்கண்ட திரைப்படத்தில் ரஜினிகாந்தின் மனைவியாக தோன்றிய Y.Vijaya இதன் பின்னர் காலத்தின் ஓட்டத்தால் ராஜாதி ராஜாவில் ரஜினிகாந்தின் சித்தி சரசு கதாபாத்திரத்தில் வில்லியாக தோன்றி அமர்களப்படுத்தியிருப்பார். இயக்குனர் பாரதி ராஜாவின் மண் வாசனையில் விஜயனின் இரண்டாம் இணையாக மாறுபட்ட கதாபாத்திரத்தில் தோன்றிய Y.Vijaya, உன்னை நான் சந்தித்தேன் என்ற திரைப்படத்தில்
கவுண்டமணியின் ஜோடியாக அம்மணி எனும் மலையாள மொழி பேசும் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். இதனைத் தொடர்ந்து கே பாலச்சந்தரின் கல்யாண அகதிகள் என்ற திரைப்படத்தில் குடிகார கதாபாத்திர வேடமேற்ற நாசரின் மனைவியாக, கணவரின் துன்புறுத்தலுக்கு ஆளாகும் தங்கம் எனும் பரிதாபத்திற்குரிய கதாபாத்திரமாக தோன்றிய ஒய் விஜயா அவர்கள் வி எஸ் நரசிம்மன் இசையில், பி சுசீலா பின்னணியில் வைரமுத்து பாடல் வரிகளில் ஒலித்த கல்யாண அகதிகள் நாங்கள் என்ற பாடலையும் பாடி நடித்திருப்பார். வானமே எல்லையில் விஷாலியின் தாயாராக தோன்றியவர் பட்டுக்கோட்டை பெரியப்பாவிலும், விசுவின் தம்பி டெல்லி கணேஷின் மனைவியாக, ஆனந்த் பாபுவின் தாயாராக தோன்றியவர் மாமியாராக தன் நடிப்பால் அதிர்ந்து போக வைத்திருப்பார். வி சேகரின் வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற திரைப்படத்தில் அரசியல்வாதி அஞ்சாத சிங்கம் மருதுபாண்டி எனும் கவுண்டமணியின் இரண்டாம் மனைவியாக நடிப்பிலும் நகைச்சுவையிலும் தனி முத்தரை பதித்திருப்பார் ஒய் விஜயா. இவ்வாறு நாயகி, வில்லி, குணச்சித்திரம், நகைச்சுவை என திரைப்படத்திற்கு திரைப்படம் மாறுபட்டு பல்வேறு கதாபாத்திரங்களை ஏற்று ரசிகர்களை கவரும் வண்ணம் தனது நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியதுடன் தமிழக திரைவாணின் கலை நட்சத்திரமாக ஒய் விஜயா திகழ்ந்தார் என்பதை மறுப்பதற்கு இல்லை. இது மட்டுமின்றி ஆன்மீக திரைப்படமான ஸ்ரீ காஞ்சி காமாட்சியில் இளவரசியாக தோன்றியவர் திக்குருசி சுகுமாரன் நடிப்பில் வெளியான மடாலசா என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரை உலகிலும், லக்ஷ்மி நிவாசா என்ற திரைப்படத்தின் மூலம் கன்னட திரை உலகிலும், மன்மத லீலை என்ற திரைப்படம் மீத்தி மீத்தி மாட்டேன் என்ற பெயரில் வெளியான போது ஹிந்தி திரை உலகிலும் அறிமுகமாகி அந்தந்த மொழி ரசிகர்களை 700+ மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து தனது நடிப்பால் நன்கு கவர்ந்தார் ஒய் விஜயா அவர்கள். அது மட்டுமின்றி சின்ன பாப்பா, பெரிய பாப்பா, கல்கி, ஆர்த்தி, அபிராமி, மின்னலை உள்ளிட்ட எண்ணற்ற மெகா தொடர்களிலும் தனது பங்களிப்பை தந்ததுடன் சின்னத்திரை ரசிகர்களின் வரவேற்பையும் பெற்ற பெருமைக்குரியவர் ஒய் விஜயா என்றால் அது மிகையாகாது. தனது தேர்ந்த நடிப்பின் மூலம் பல்வேறு விருதுகளை வென்ற ஒய் விஜயா அவர்கள் 1985 கல்லூரியின் முதல்வர் மற்றும் தாளாளரான திரு அமலநாதன் என்பவரை மனம் புரிந்தார். இவர் பல்வேறு தொழில்களை செயல்படுத்தி வரும் தொழிலதிபரும் ஆவார். ஒய் விஜயா, அமலநாதன் தம்பதிகளுக்கு அனுஷியா என்ற செல்ல மகள் பிறந்தார். தங்களது செல்ல மகளை மிகுந்த அரவணைப்புடன் அன்பு காட்டி வளர்த்த பெற்றோர் அவரை பிஇ வரை நன்கு படிக்க வைத்து பொறியியல் பட்டதாரி ஆக்கியதுடன் சேலத்தைச் சேர்ந்த ராய் ஆண்டனி என்பவருக்கு மனமுடித்தும் வைத்தனர். தற்போது இத்தம்பதிகள் வெளிநாட்டில் நலவுடன் வசித்து வருகின்றனர். ஜோதிகாவின் தாயாராக ஒய் விஜயா நடித்த பிரியமான தோழி என்ற திரைப்படமே அவர் தற்போது நடித்த இறுதிப்படம் என அறியப்படுகிறது. இதைப் போலவே குஷ்புவுடன் இணைந்து நடித்த கல்கி என்ற சின்னத்திரை தொடரும் ஒய் விஜயா அவர்கள் தற்போது இறுதியாக நடித்த மெகா தொடர் எனவும் அறியப்படுகிறது. ஆந்திராவில் பிறந்து சென்னையில் வளர்ந்து 5 மொழி திரைப்படங்களிலும் சின்னத்திரை மெகா தொடர்களிலும் தனது பன்முக நடிப்பாலும் நடன திறத்தாலும் நாயகி, வில்லி, குணச்சித்திரம், நகைச்சுவை என மிளிர்ந்து வந்தவர் தற்போதும் தெலுங்கு திரை உலகில் தனது நடிப்பால் முத்தரை பதித்து வருகிறார். இது மட்டுமின்றி சென்னை வாசியான ஒய் விஜயா அவர்கள் தற்போது வரை திரை உலகம் சம்பந்தப்பட்ட அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தவறாது தனது பங்களிப்பை தந்து சிறப்பித்தும் வருகிறார். இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட திருமதி ஒய் விஜயா அவர்கள் தமிழ் திரை உலகிலிருந்தும் சின்னத்திரையிலிருந்தும் தற்போது சற்று விலகி இருந்தாலும் தனது தேர்ந்த நடிப்பாலும் நடன திறத்தாலும் தமிழக ரசிக பெருமக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து வாழ்ந்து வரும் நிலையில் மீண்டும் திரை உலகில் பல்வேறு சாதனைகள் படைத்து பலம் வர வேண்டும் என்பது மட்டுமல்ல, நலம் நிறைந்த வளமோடு நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து திருமதி ஒய் விஜயா அவர்களை வாழ்த்துவோம் என கூறி, இதுபோன்ற மறக்க முடியாத திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் அறிந்திட பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.